ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ மிஸ்டர் டிஎன்பிசி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா செவன்தில் தமிழில் செய்யுள் பகுதிக்கான கொஸ்டின் ஆன்சர் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஃபஸ்ட்டு எங்கள் தமிழ் என்றும் இளமையோடு திகழும் மொழி எதுனா தமிழ் மொழி அருள் நெறி அறிவை தரலாகும் அதுவே தமிழ் குரலாகும் என்ற வரிக்கு சொந்தக்காரர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் தமிழ்மொழி கற்றோர் எதை பெறுவதற்காக யாரையும் புகழ்ந்து பேச மாட்டார் அப்படின்னா பிறரிடமிருந்து பொருளை பெறுவதற்காக எங்கள் தமிழ் என்ற கவிதை தொகுப்பு எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டதுனா நாமக்கல் கவிஞர் பாடல்கள் என்ற இருந்து எடுக்கப்பட்டது நாமக்கல் கவிஞர் யாரால் ஈர்க்கப்பட்டார் அப்படின்னா காந்திய கொள்கைகள் காந்திய கொள்கைகளால் வந்து இவர் ஈர்க்கப்பட்டார் நாமக்கல் கவிஞரின் பன்முகத்தன்மை என்ன அப்படின்னா தமிழ் அறிஞர் கவிஞர் விடுதலை போராட்ட வீரர் காந்திய கவிஞர் என அழைக்கப்படுபவர் யார்னா நாமக்கல் கவிஞர் வே ராமலிங்கனார் அவர்கள்தான் அடுத்தது பார்த்தீங்கன்னா தமிழகத்தின் முதல் அரசவை கவிஞர் யார்னா நாமக்கல் கவிஞர் நாமக்கல் கவிஞர் எழுதிய சில நூல்கள் என்னென்ன அப்படின்னா மலைக்கல்லன் நாமக்கல் கவிஞர் பாடல்கள் எண்கதை சங்கோலி கத்தியின்றி ரத்தமின்றி யுத்தம் ஒன்று வருகுது என்று பாடியவர் யார்னா நாமக்கல் கவிஞர் தமிழ் தமிழ்மொழி மரபு மொழிக்குரிய ஒழுங்கு முறைகள் எவ்வாறு அழைக்கப்படுகிறதுனா மரபு செய்யுளுக்கும் மரபுக்கும் உள்ள தொடர்பை கூறும் நூல் எதுனா தொல்காப்பியம் வழாமை என்பதன் பொருள் என்னன்னா தவறாமை தழால் என்பதன் பொருள் என்னென்னா தழுவுதல் அதாவது ப தழுவுதல்னு அதை பயன்படுத்துவாங்க தொல்காப்பியத்தின் ஆசிரியர் யார்னா தொல்காப்பியர் தமிழின் மிக பழமையான இலக்கண நூல் எதுனா தொல்காப்பியம் தொல்காப்பியத்தின் நூல் அமைப்பு யாதுனா மூன்று அதிகாரம் இருபத்தி ஏழு இயல்களை கொண்டது தொல்காப்பியத்தின் மூன்று அதிகாரங்கள் என்னென்னா எழுத்திலக்கணம் சொல்லிலக்கணம் பொருள் இலக்கணம் இதுதான் மூன்று அதிகாரங்கள் அடுத்தது ஓடை தமிழகத்தின் வர்த் என அழைக்கப்படுவர் யார்னா வாணிதாசன் ஓடை என்னும் பாடல் எந்த நூலில் உள்ளதுனா தொடுவானம் வாணிதாசனின் இயற்பெயர் என்னென்னா அரங்கசாமி என்கிற எத்திராசுலு வாணிதாசன் யாருடைய மாணவர் ஆவார்னா பாரதிதாசனுடைய மாணவர் தான் பார்த்தீங்கன்னா வாணிதாசன் வாணிதாசன் பெற்ற பெயர்கள் என்னென்ன சிறப்பு பெயர்கள் என்னென்னா கவிஞர் ஏறு பா வாணிதாசன் பாவலர் மணி வாணிதாசன் ஃப்ரெஞ்சு அரசு வாணிதாசனுக்கு வழங்கிய விருது என்ன அப்படின்னா செவாலியர் விருது பிரெஞ்சு அரசு வந்து செவாலியார் விருது வந்து வாணிதாசனுக்கு வழங்கிச்சு வாணிதாசன் எழுதிய சில நூல்கள் என்னென்ன அப்படின்னா தமிழச்சி கொடிமுல்லை தொடுவானம் எழிலோவியம் குழந்தை இலக்கியம் அடுத்தது வள்ளைப்பாட்டுன்னா என்னன்னா நெல் குத்தும் போது பாடப்படும் பாடல் தான் பாத்தீங்கன்னா வள்ளைப்பாட்டு செஞ்சொல்னா திருந்திய சொல் அடுத்தது காடு கார்த்திகை தீபமென காடெல்லாம் பூத்திருக்கும் என்ற வரியை பாடியவர் யார்னா சுரதா அதிமதுரம்னா மிகுந்த சுவை மிகுந்த சுவைதான் அதிமதுரம் நச்சரவம்னா விட விஷமுள்ள பாம்பு விடமுள்ள பாம்பு சுரதாவின் இயற்பெயர் என்னன்னா ராஜகோபாலன் யார் மீது கொன்ற பற்றின் காரணமாக தன் பெயரை வந்து மாற்றி சுரதா என மாற்றி கொண்டார்னா பாரதாசன் மீது கொன்ற பற்றின் காரணமாக சுரதானா சுப்புரத்தின தாசன் தான் வந்து சுரதா அப்படின்னு மாற்றிக்கிட்டாரு சுரதா எதை எதை பயன்படுத்தி வந்து கவிதைகள் எழுத வல்லவ வல்லவரானார்னால் ஓமைகளை பயன்படுத்தி தான் பார்த்திங்கன்னா கவிதைகளை எழுத ஆரம்பித்தார் ஓமை கவிஞர் தான் வந்து சுரதாவை சொல்கிறாங்க சுரதாவின் நூல்கள் என்னென்னா அமுதும் தேனும் தேன்மழை துறைமுகம் காடு என்னும் பாடல் எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா சுரதாவின் கவிதைகள் இயற்கை எழில் என்னும் பகுதியிலிருந்து இது எடுக்கப்பட்டது காடு என்னும் பாடல் எந்த வகையை சார்ந்தது அப்படின்னா கிளி கன்னி என்னும் பாவகை ஒரு இசைப்பாடல் வகையை சார்ந்தது காட்டை குறிக்கும் வேறு பெயர்கள் என்னென்னா காடு காட்டை வந்து கா கால் கான் காணகம் அடவி அரண் ஆரணி புறவு பொற்றை பொழில் தில்லம் அழுவம் இயவு பழவம் முளறி வல்லை விடர் வியல் வனம் முதை மிளை இரும்பு இரும்பு சுரம் பொச்சை பொதி முளி அரில் அரல் பதுக்கை கணையம்னு காட்டை வந்து இந்த மாதிரி வேறு வகை வேறு பெயர்களை வந்து சொல்லலாம் நெஞ்சில் உரமுமின்றி நேர்மை திறமுமின்றி என்ற வரியை பாடியவர் யார்னா பாரதியார் அடுத்தது கலங்கரை விளக்கம் வானம் மூன்றிய மதலை போல என்ற வரியை பாடியவர் யார்னா கடியலூர் உருத்திரங்கண்டனார் அழுவம் என்பதன் பொருள் என்னன்னா கடல் மதலை என்பதன் பொருள் என்னன்னா தூண் நெகிழி இந்தன்னே வரும் நெகிழி என்பதன் பொருள் என்னன்னா தீச்சுடர் சென்னி என்பதன் பொருள் என்னன்னா உச்சி வேயா மாடம் என்பதன் பொருள் என்னன்னா திண்மையாக சார்ந்து பூசப்பட்ட மாடம் திண்மையாக சாந்து பூசப்பட்ட மாடம் தான் வந்து வேயா மாடம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் எந்த காலத்தைச் சேர்ந்தவர்னா சங்ககாலம் கடியலூர் உருத்திரங்கண்ணனார் பத்து பாட்டில் எந்தெந்த நூல்களை இயற்றியுள்ளார்னா பெரும்பானாற்று பட்டினப்பாலையும் பட்டினப்பாளையும் பாட்டுடை தலைவர் யார்னா கொண்டைமான் இளந்திரேயன் ஆற்றுப்படை இலக்கியம் என்றால் என்னன்னா வள்ளல வள்ளலிடம் பரிசு பெற பிறருக்கு வழிகாட்டுதலாக பாடப்படுவது தான் பார்த்தீங்கன்னா ஆற்றுப்படை இலக்கியம் பத்து பாட்டு நூல்கள் என்னென்ன அப்படின்னா திருமுருகாற்றுப்படை ஆற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை முல்லைப்பாட்டு மதுரை காஞ்சி நெடுநல்வாடை குறிஞ்சிப்பாட்டு பட்டினப்பாலை மலைக்கடா மலைப்படுகாம் அடுத்தது கவின்மிகு கப்பல் உலகிலிருந்த தன்ன உருக்கேழ வங்கம் என்ற வரியை பாடியவர் யார்னா மருதன் இளநாகனார் உரு என்பதன் பொருள் என்னன்னா அழகு வாங்கூழ் என்பதன் பொருள் என்னன்னா காற்று நீகான் என்பதன் பொருள் என்னன்னா நாவாய் ஓட்டுபவன் வங்கம் என்பதன் பொருள் வந்து கப்பல் மாட ஒள்ளெரி என்பதன் பொருள் வந்து கலங்கரை விளக்கம் எல் என்பதன் பொருள் வந்து பகல் மருதன் இளநாகனார் காலம் என்னன்னா சங்ககாலம் அகனானொரு நூலில் மற்றொரு பெயர் என்னன்னா நெடுந்தொகை எட்டு தொகை நூல்கள் என்னென்னா நற்றினை குறுந்தொகை ஐங்குறுநூறு பதிற்று பத்து பரிப்பாடல் கழு கலித்தொகை புறநானூறு அகநானூறு எட்டு தொகை நூல்கள் அடுத்தது பொருத்துக்களை பார்த்தீங்கன்னா வங்கம்னா கப்பல் நீகான்னா நாவாய் ஓட்டுபவன் எல்னா பகல் மாட ஒள்ளேறினா கருங் கலங்கரை விளக்கம் அடுத்தது தமிழ் கல்வி ஏடெடுத்தேன் கல்வி ஒன்று வரைந்திட என்ற வரி பாடியவர் யார்னா பாவேந்தர் பாரதிதாசன் எதை கற்றால் வாழ்வில் வாழ்வியல் துன்பம் நீங்கிவிடும் என்று பாவேந்தர் கூறுகிறார்னா இன்பத்தமிழ் கல்வி கற்றவ கற்றவர்கள் வந்து வாழ்வியல் துன்பம் வந்து நீங்கிவிடும் அப்படின்னு சொல்கிறாரு வெர்பு என்பதன் பொருள் என்னென்னா மலை கழனி என்பதன் பொருள் வந்து வயல் அன்னதோர் என்பதன் பொருள் என்னென்னா அப்படி ஒரு இன்னத்தமிழ் கல்வி எந்த நூலில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா பாரதாசர் கவிதைகள் தமிழ் பேறு என்னும் தலைப்பிலிருந்து இந்த இன்பத்தமிழ் கல்வி என்ற நூல் வந்து எடுக்கப்பட்டது பாரதாசன் எதை படைப்பதில் வந்து வல்லவராக இருந்தார்னா கவிதை கதை கட்டுரை நாடகம் படைப்பதில் வல்லவதாக வல்லவராக இருந்தார் பாரதாசன் இயற்றிய சில நூல்கள் என்னென்னனா பாண்டியன் பரிசு அழகின் சிரிப்பு இருண்ட வீடு இசை அமுது குடும்ப விளக்கு கண்ணகி புரட்சி காப்பியம் பாரதாசன் எந்த நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது கிடைச்சதுனா பிசராந்தையர் நாடக நூலுக்கு வந்து சாகித்ய அகாதமி விருது பெற்றார் பெண்களுக்கு நிகராக பாரதாசன் கூறுவது என்னென்னா குயில் கிளி மயில் அண்ணவுன்னு பெண்களுக்கு நிகராக கூறுறாரு மலையை குறிக்கும் சொல் எதுனா வெர்பு பொறுத்துக கழடினா வயல் நிகர்னா சமம் பரிதினா கதிரவன் முகில்னா மேகம் அடுத்தது கல்வி அழகே அழகு மனிதனுக்கு அழகையும் உயர்வையும் தருவது எதுனா கல்வி கற்றோர்க்கு கல்வி நலனே கலனல்லால் என்ற வரியை ஏற்றியவர் யார்னா குமரகுருபரர் எவருக்கு அழகு தரும் மணிகலன்கள் தேவையில்லைன்னா கல்வி கற்றவருக்கு முற்ற என்பதன் பொருள் என்னன்னா ஒளிர குமரகுருபரர் காலம் என்னென்னா பதினேழாம் நூற்றாண்டு குமரகுருபரர் இயற்றிய நூல்கள் சில வந்து கந்தர் கழிவெண்பா கைலை கலம்பகம் சகலகலாவள்ளி மாலை மீனாட்சி பிள்ளைத்தமிழ் முத்து குமாரசுவாமி பிள்ளைத்தமிழ் நீதிநேரி விளக்கத்தை இயக்க இயற்றியவர் யார்னா குமரகுருபரர் நீதிநேறி விளக்கத்தில் எத்தனை பாடல்கள் உள்ளனனா கடல் வாழ்த்து உட்பட வந்து நூற்றி ரெண்டு பாடல்கள் இருக்குது அடுத்தது பாத்தீங்கன்னா ஒரு வேண்டுகோள் பிரம்மாக்கள் என்பதன் பொருள் என்னன்னா படைப்பாளர்கள் நெடி என்பதன் பொருள் என்னென்னா நாற்றம் ஒரு வேண்டுகோள் என்ற கவிதை எந்த நூலிலிருந்து எடுக்கப்பட்டதுனா பெய்து பழகிய மேகம் யாருடைய கவிதைகளில் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படுனா தேனரசன் தேனரசன் என்ன பணியாற்றினார்னா தமிழ் ஆசிரியரா தேனரசன் கவிதைகள் எந்த இதழ்களில் வெளிவந்தனா வானம்பாடி குயில் தென்றல் தேனரசன் அவர்களின் கவிதை நூல்கள் என்னென்னனா மண்வாசல் வெள்ளை ரோஜா பெய்து பழகிய மேகம் மானுடன் இல்லாத எந்த அழகும் அழகில்லை என்ற யார்னா தேனரசன் அடுத்தது கீரை பாத்தியும் குதிரையும் இரட்டுர மொழிதல் என்றால் என்னன்னா ஒரே பாடலின் இரண்டு பொருள் தோன்றுபடி பாடுவதான் வந்து இரட்டுற மொழிதல் இரட்டுர மொழிதல் எவ்வாறு கூறுவர்னா சிலேடைன்னு சொல்வாங்க கட்டி அடிக்கையால் கால் மாறி பாய்கையால் என்ற வரியை ஏற்றிவர் யார்னா காலமேக புலவர் முட்டப்போய் என்பதன் பொருள் என்னன்னா முழுதாக சென்று மரித்தல் என்பதன் பொருள் என்னன்னா தடுத்தல் காலமேக புலவரின் இயற்பெயர் என்னன்னா வரதன் காலமேக புலவரின் நூல்களில் சில திருவானைக்காக உலா சரஸ்வதி மாலை பரபிரம்ம விளக்கம் சித்திரமடல் காலமேக புலவரின் பாடல்கள் எந்த பெயரில் தொகுக்கப்பட்டுள்ளதுனா தனிப்பாடல் திரட்டு பரி என்பதன் பொருள் என்னன்னா குதிரை அடுத்தது விருந்தோம்பல் தமிழர்களின் பயன்பாட்டு கூறுகளில் முதன்மையானது பார்த்தீங்கன்னா விருந்தோம்பல் மாரியுன்று இன்றி வரைந்திருந்த காலத்தும் என்ற வரியை இயற்றியவர் யார்னா முன்றூரை அறையனார் புகவா என்பதன் பொருள் என்னன்னா உணவாக மடமகள் என்பதன் பொருள் வந்து இளமகள் முன்றில் என்பதன் பொருள் வந்து திண்ணை அல்லது வீடு பாரி மகளிர் வா யாவர்னா அங்கவை சங்கவை பாரி மகளிர் வந்து அங்கவை சங்கவை ஒன்றாகும் முன்றிலோயில் என்ற பழமொழியின் பொருள் என்னென்னா ஒன்றுமில்லாத வீடு ஏதுமில்லை பழமொழி நானூற்றின் ஆசிரியர் வந்து முன்றுரை அறையனார் முன்றுரை காலம் நான்காம் நூற்றாண்டு முன்றுரை அறையனாரின் சமயம் என்னென்னா சமணம் பழமொழி நானூறில் எத்தனை பாடல்கள் உள்ளனன்னா நானூறு பாடல்கள் பழமொழி நானூறு எந்த வகை நூலாகும்னா பதினேழு கீழ்க்கணக்கு நூல்களில் ஒன்று தான் வந்து பழமொழி நானூறு அடுத்தது வயலும் வாழ்வும் நாட்டுப்புற பாடலை எவ்வாறு அழைப்பர்னா வாய்மொழி இலக்கியம் நாட்டுப்புற பாடல்களை தொகுத்தவர் யார்னா கீவா ஜெகநாதன் கீவா ஜெகநாதன் தொகுத்த நாட்டுப்புற பாடலின் பெயர் என்னென்னா மலையருவி போரடித்தல் என்றால் என்னென்னா நெல்மணிகளை பிரிப்பதற்காக மாடுகளை கொண்டு மதிக்க தான் வந்து போரடித்தல் அப்படி சொல்கிறாங்க அடுத்தது பொறுத்துக்கு பொறுத்துக்க பார்த்திங்கன்னா நாற்று வந்து நடுதல் நாற்று நடுவாங்க நீர் பாய்ச்சுதல் கதிர் வந்து அறுத்தல் கலை வந்து பறித்தல் அடுத்தது புலி தாங்கிய குகை சிற்றில் நற்றூன் பற்றி நின்மகன் என்ற வரியை இயற்றியவர் யார்னால் காவற்பெண்டு சிற்றில் என்பதன் பொருள் வந்து சிறு வீடு கல் அலை என்பதன் பொருள் என்னென்னா கற்குகை யாண்டு என்பதன் பொருள் என்னன்னா எங்கே சோழ மன்னன் கோப்பேரு நற்கினி நற்கிளியின் செவிலி தாயாக விளங்கியவர் யார்னா காவற்பெண்டு காவற்பெண்டு பாடிய ஒரே ஒரு பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளதுனா புறநானூறு பண்டைய கால தமிழர்களின் வாழ்க்கை முறை வீரம் நாகரிகம் பண்பாடு பற்றி கூர் நூல் கூறும் நூல் எதுனா புறநானூறு அடுத்தது தேசிங்குராசன் செஞ்சியை தலைநகரமாக கொண்டு ஆட்சி செய்து வந்த குறுநில மன்னன் யார்னா சொருபசிங் சொருபசிங்கின் மகன் தான் வந்து தேசிங்குராசன் நீலவேணி என்னும் அடக்க முடியாத குதிரை யாருக்கு சொந்தமானதுனா டெல்லி பா பாதுஷா சொருபசிங் என் எதனால் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார்னா குதிரையை அடக்க முடியாமதனால் வந்து சிறையில் அடைக்கப்பட்டார் நீலவேணி என்னும் குதிரையை அடக்கி தன் தந்தையை மீட்டவர் யார்னா தேசிங்கராசன் தேசிங்கராசனிடம் கப்பம் கட்டுமாறு ஆற் ஆற்காடு நவாப்பு யாரை வந்து தேசியநாதனிடம் அனுப்பினார்னா தோன்றமல்லன் தேசிங்கராஜனின் வீரத்தை தோன்றமல்லனிடம் கூறியவர் யார்னா ஷேக் முகமது யார் கண்ணை உருட்டி பார்த்தால் பகைவரின் கால்வழியையும் கைவழியையும் தளர்ந்து விடும்னா தேசிங்கராஜன் சாலம் என்பதன் பொருள் வந்து பாசாங்கு சலாம் என்பதன் பொருள் வந்து வணக்கம் தேசிங்கராசனின் சினத்தை கண்டு மயங்கி விழுந்தவன் யார்னா தோன்றமல்லன் தேசிங்கராசன் கதைப்பாடல் யாரால் புதுப்பிக்கப்பட்டுள்ளதுனா பர பலரால் வந்து புதுப்பிக்கப்பட்டிருக்கு சலாம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ்ச்சொல் சொல் எதுனா வருகை சலாம்னா த வருக நன்றி வணக்கம் மகிழ்ச்சி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சலாம் என்ற சொல்லுக்கு இணையான தமிழ் சொல்லு மூர்ச்சை என்பதன் பொருள் வந்து மயக்கம் கோபம் என்னும் வடச்சொல்லுக்கு வந்து பொருள் என்னென்னா இணையான தமிழ் சொல் என்னென்னா சினம் கோபம்னா சினம் அடுத்தது பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா கண்ணை உருட்டினான் பல்லை கடித்தான் கையை தட்டினான் க கத்தியை கத்தியை எடுத்தான் இது வந்து பொறுத்துங்க அடுத்தது புதுமை விளக்கு வையம் தகலியா வார்கடலே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் யார்னா பொய்கை ஆழ்வார் வையம் வந் வையம் என்பதன் பொருள் வந்து உலகம் சுடர் ஆழியான் என்பதன் பொருள் வந்து ஒளிவிடும் சக்கரத்தை உடைய திருமால் வெய்யை என்பதன் பொருள் வந்து வெப்பக் கதிர்வீசும் பூமி வந்து அகல் விளக்கு ஒளிர்கின்ற கடல் வந்து நெய்யே வெப்பக்கடல் கதிர் கதிர்வீசும் சூரியன் வந்து சுடர் இவற்றை கொண்டவர் தான் திருமால் அப்படின்னு சொல்றாங்க முதல் திருவாந்ததியை பாடியவர் யார்னா பொய்கை ஆழ்வார் பொய்கை ஆழ்வார் எங்கு பிறந்தார்னா காஞ்சிபுரம் அருகில் திருவெக்கா அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக என்ற பாடலை பாடியவர் வந்து பூதா தாழ்வார் தகலி என்பதன் பொருள் வந்து விளக்கு அன்பு வந்து விளக்கு ஆர்வம் வந்து நெய்யாக மனது திரியாக ஞான ஒளியாக சுடரை திருமாலுக்கு ஏற்றினேன் பூத தமிழார் எங்கு பிறந்தார்னா சென்னையை அடுத்த மாமல்லபுரம் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் முதல் திருவந்தாதி யார் பாடியதுனா பொய்கை ஆழ்வார் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் இரண்டாம் திருவந்தாதியை பாடியவர் யார்னா பூதாத்தாழ்வார் அந்தாதி என்ன என்ன வகை இலக்கியம்னா சிற்றிலக்கிய வகை அந்தாதி என்றால் என்னென்னா ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ செல்லோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது தான் அந்தாதின்னு சொல்லுவாங்க அந்தம்னா முடிவு ஆதினா முதல் ஆழ்வார்கள் மொத்தம் எத்தனை பேர்னா பன்னெண்டு பேர் ஆழ்வார்கள் பாடிய பாடலின் தொகுப்பு வந்து நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தை தொகுத்தவர் யார்னா நாதமுனி முதல் மொத்தம் எத்தனை பேர்னா மூன்று பேர் பொய்கை ஆழ்வார் பூதாத்தாழ்வார் பேயாழ்வார் இடராழி நீக்குகவே இத்தொடரில் இடர் என்பதன் பொருள் வந்து துன்பம் சான்றோரின் இயல்பு என்னன்னா உள்ள தூய்மையோடு நன்றெறியில் நடப்பது அடுத்தது பொறுத்துக்க அன்பு விளக்காகவும் ஆர்வம் வந்து நெய்யாகவும் சிந்தை வந்து இடு இடுதிரியாகவும் ஞானம் வந்து தகலியாகும் அடுத்தது அறம் என்னும் கதிர் இச்சொல் விளைநிலனா ஈதலே வித்தாக என்னும் வரியை பாடியவர் யார்னா முனைப்பாடியார் இளமை பருவத்தில் எதை கற்றுக்கொள்ள வேண்டும்னா கல்வியை மட்டுமன்றி நற்பண்புகளையும் கற்க வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க முனைப்பாடியார் எந்த சமயத்தை சார்ந்தவர்னா சமணம் முனைப்பாடியார் காலம் என்னன்னா பதிமூணாம் நூற்றாண்டு முனைப்பாடியார் எங்கு பிறந்தார்னா திருமுனைப்பாடி திருமுனைப்பாடியார் இயற்றிய நூலின் பெயர் என்னென்னா அறநெறிச்சாரம் அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டதுனா இரநூத்தி இருபத்தஞ்சு பாடல்களை கொண்டது இனிய சொல் வந்து விளைநிலம் ஈகை விதை வன்சொல் கலை உண்மை பேசுதல் உரம் அன்பு நீர் அறம் கதிர் அடுத்தது அதுக்கான பொறுத்துக்க பார்த்தீங்கன்னா விளைநிலம் வந்து இன்சொல் விதை வந்து ஈகை கலை வந்து வன்சொல் உரம் வந்து உண்மை அடுத்தது திருக்குறளில் வந்து வினையால் வினையாக்கி கோடல் நனைக்கவுள் என்னும் குரலில் பயின்று வந்துள்ள அணி எதுனா அணி டேஷ் ஒரு நாட்டின் அரணன்று அப்படின்னா வயல் வந்து ஒரு நாட்டின் அரணன்று அப்படின்னு சொல்றாங்க மக்கள் அனைவரும் குணத்தால் ஒத்த இயல்புடையவர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஒரு செயலை செய்ய எவற்றையெல்லாம் ஆராய வேண்டும்னா வேண்டிய பொருள் ஏற்ற கருவி தகுந்த காலம் செயலின் தன்மை உரிய இடம் ஒரு நாட்டுக்கு எவையெல்லாம் அரணாக அமையும்னா தெளிந்த நீரும் மழையும் நிலமும் நிழலுடைய காடும் சிறந்த நாட்டின் இயல்பாக வள்ளுவர் கூறுவது என்னன்னா முயற்சி இல்லாமல் வளம் தரும் நாடு அடுத்தது மலைப்பொழிவு இயேசு காவியத்தை இயற்றியவர் யார்னா கண்ணதாசன் தாரணி என்பதன் பொருள் வந்து உலகம் சாந்தம் உடையவர்கள் என்னவாக உருவாக்குகிறார் உருவாக்குவார்கள்னா தலைவர்களாக பொறுமை எதை ஆட்சி செய்யும் என்று இயேசுநாதர் கூறுகிறார்னா மண்ணையும் விண்ணையும் பொருள் ஈட்டுதலில் எவ்வழியே பின்பற்ற வேண்டும் என இயேசுநாதர் கூறுகிறார்னா அறவழியை பின்பற்ற வேண்டும் என்று இறைவனின் இரக்கத்தை எவ்வாறு பெற முடியும்னா பிற உயிரினங்களின் உயிர்களின் மீது இரக்கம் காட்டுவதன் மூலம் வந்து இறைவனின் இரக்கத்தை பெறலாம் மனிதனின் வாழ்வு பாலைவனம் போல் எப்பொழுது மாறும்னா மனிதன் ஆசையில் விழுந்து விட்டால் பார்த்திங்கன்னா அவருடைய வாழ்வு வந்து பாலைவனம் போல் மாறும் அப்படின்னு சொல்றாங்க மனிதன் வாழ்வு மலைச்சோலையாக எப்பொழுது மாறும் அப்படின்னா நல்ல உள்ளத்தோடு வாழும்போது எப்போது இதயம் மலையளவு உயரும்னா போட்டிகளின்றி அமைதியாக வாழும் கண்ணதாசனின் இயற்பெயர் என்னன்னா முத்தையா கவியரசு என்னும் சிறப்பு பெயரால் அழைக்கப்பட்டவர் யார்னா கண்ணதாசன் கண்ணதாசன் இயற்றிய பல்வேறு வகை நூல்கள் என்னென்னா காவியங்கள் கவிதைகள் கட்டுரைகள் சிறுகதைகள் நாடகங்கள் புதினங்கள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா இவர் எழுதிய பல்வேறு வகை நூல்கள் தமிழக அரசவைக் கவிஞராக இருந்தவர் யார்னா கண்ணதாசன் இயேசுவின் வாழ்க்கை வரலாற்றையும் அவரது அறிவுரைகளையும் கூறும் நூல் எதுனா இயேசு காவியம் மனித வாழ்க்கையில் தேவைப்படுவது எதுனா பொறுமை சாந்த குணமுடையவர்கள் எதை முழுவதும் பெறுவனா உலகம் பொறுத்துக்கு பார்த்தீங்கன்னா சாந்தம் சாந்தம் வந்து அமைதி மகத்துவம் வந்து சிறப்பு தாரணினா உலகம் இரக்கம்னா கருணை அடுத்தது தன்னையறிதல் தன்னையறிதல் என்ற கவிதையை எந்த பறவை பற்றி குறிப்பிட்டுள்ளார்னா குயில் மகளுக்கு சொன்ன கதை என்ற நூலின் ஆசிரியர் யார்னா சே பிருந்தா சே பிருந்தா எழுதிய கவிதை நூல்கள் என்னன்னா வீடு முழுக்க வானம் மழை பற்றிய பகிர்ந்தல்கள் தன்னை அறிதல் என்ற கவிதையில் உட்பொருள் என்னென்னா நாமும் நமது ஆற்றலை உணர்ந்து கொண்டால் வாழ்வில் சாதனைகள் புரியலாம் இவ்வளோதாங்க இந்த வீடியோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் உங்கள் கருத்து தெரிவிங்க தேங்க்யூ